உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் வந்து பரவலா எல்லாரும் பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நவீன ஊழலா இருக்குது அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியாவே காங்கிரஸ் கட்சி அதுக்கான எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு வந்தது இந்த தீர்ப்பு எத்தகையது ஃபஸ்ட்டு வந்து வெறும் இந்த எலக்ட்ரல் பாண்டுனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் எலெக்ட்ரல் பாண்டுனால் என்னென்னா ஒரு எலக்ட்ரல் பத்திரம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க எஸ்பிஐ அதை யார் வேணால் போய் வாங்கலாம் நீங்களும் வாங்கினா நானும் வாங்கினோம் நாங்கள் வாங்கறது வாங்கி அதை ஒரு கட்சிகிட்ட கொடுத்தோன்னா கட்சி அதை எடுத்துகிட்டு போய் எஸ்பிஐயில் கொடுத்து காசு வாங்கிப்பாங்க அப்போ யார் இந்த பத்திரத்தை வாங்கினாங்க எவ்வளோத்துக்கு இந்த பத்திரத்தை வாங்கினாங்கன்றது தெரியாது யாருமே தெரியாது யாருக்கும் தெரியாது இல்லை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் தெரியும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு அதோடய எம்டி அப்பாயின்ட் பண்ணுறதே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து யாரை எந்த டேட்டா கேட்டாலும் அந்த சிஎம்டி கொடுத்துட்ணும் ஸோ அதுக்கு ஒரு ஐஏஎஸ் பேங்கிங் செக்ரட்டரின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார் ஸோ இது ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது மற்றவங்களுக்குலாம் யாருக்குன்னா எவ்வளோ பேர் கொடுத்தாங்களோ அது வந்து நாங்கள் தெரிஞ்சுப்போம் போனால் தெரிஞ்சுப்போம் இப்படிங்கிறது தான் இப்போ அரேஞ்ச்மெண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வரதுபடி ரெண்டு சட்டத்துக்கு புறம்பானது அது ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இன்னொன்று வந்து கம்பெனிஸ் ஆக்ட் இது ரெண்டுத்தையும் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு லாபத்தில் ஏழரை தான் வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷனாக கொடுக்க முடியும் இப்போ நான் நூறு கோடி சம்பாதிச்சேன்னா நெட் ப்ராஃபிட்டு ஏழாயிரம் கோடி தான் நான் வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு அரசியல் கட்சி கொடுக்கணும் அதை அமெண்ட் பண்ணிவிட்டு நூறு கோடி நீ லாபம் காமிச்சாமிச்சாலும் நீங்கள் ஆயிரம் கோடி வரைக்கும் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் லிமிட்டே இல்லாமல் கொடுக்கலான்னு சட்டம் பாஸ் பண்ணாங்க அப்போ நான் பேப்பரில் நூறு கோடி சம்பாதிச்சிட்டு கான்ட்ராக்ட் வாங்கிறதுக்கு ஆயிரம் கோடி கூட கொடுக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா கம்பெனி சேக்டை மாற்றி ஒரு நஷ்டம் பண்ணுற கம்பெனி கூட க டொனேஷன் கொடுக்க நான் இப்போ நான் ஒரு கம்பெனி நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்குனு நான் ஏன் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுப்பேன் அந்த அரசியல் கட்சிக்கு டொனேஷன் எது கொடுக்குறேன்னா நானும் வந்து கொஞ்சம் சம்ம எனக்கு எதாவது கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எல்லா இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிற க பார்ட்டிக்கு தான் மேக்ஸிமம் டொனேஷன் போகும் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா பிஜேபிக்கு போயிருக்குது திமுகவுக்கு நானூற்றி சொச்சம் கோடியும் காங்கிரஸுக்கு தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடியும் போயிருக்குது பிஜு ஜனதா ஜனதாதள் அப்படிங்கிற ஒரிசா கட்சிக்கு அறுநூறு கோடிக்கு மேலே போயிருக்கு இந்த லிஸ்டெல்லாம் வந்துடுச்சு இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டும் மாற்றினதே தவறு எது இந்த இன்கம் டேக்ஸ் அமெண்ட் பண்ணதும் தப்பு கம்பெனி சேண்ட் அமெண்ட் பண்ணதும் தப்பு அது ரெண்டும் ஸ்ட்ரைக் டவுன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆர்டிக்கல் நைன்டீன் பார் ஒன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து ஃபண்டமெண்டல் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் படி வந்த ஆர்டிக்கலில் நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு குடிமகனுக்கு நான் உங்கள் கட்சியை சப்போர்ட் பண்ணலாம் நான் திமுக ஆதரிக்கலாம் அஇதிமுக ஆதரிக்கலாம் காங்கிரஸ் ஆதரிக்கலாம் பிஜேபி ஆதரிக்கலாம் கம்யூனிஸ்ட் ஆதரிக்க வேணால் பண்ணலாம் எனக்கு இல்லாட்டா நான் யாரையும் ஆதரிக்காமல் இருக்கலாம் பட் எல்லா கட்சியிலையும் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க யார்கிட்டேன் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வேண்டியது என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட் என்னோடய ஒரு சிட்டிசனான என்னோட முதல் ரைட்டே காங்கிரஸ்க்கு எங்கேருந்து காசு வந்தது அப்படின்னு நான் கேட்கலாம் அதே மாதிரி பிஜேபிக்கு எங்கேருந்து காசு வந்தது திமுகவுக்கு எங்கேருந்து காசு வந்தது அதை சொல்ல அரசியல் கட்சிகள் கடமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த எலெக்டோரல் பாண்டுங்கிற ஸ்கீமே வந்து மிட் ப்ரோ குவோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜட்ஜு ஒரு நஷ்டம் நஷ்டத்துக்கு கம்பெனி ஓடிட்டுருக்குன்னு வைங்க இந்த நஷ்டத்தில் ஓடுற கம்பெனி வந்து கம்பெனி ஒரு கார்ம ஒரு ஆளும் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குதுன்னா அர்த்தம் என்ன நம்மளுக்கு ஏதாவது ப பல பிரதப பிரதிபலம் கிடைக்க போகுதுங்கிறது அர்த்தம் அதனால் இதை நம்ம சரியாக பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் இது வரைக்கும் எலக்ட்ரல் பாண்டு வாங்கிட்டு இன்னும் என்கேஷ் பண்ணாமல் இருந்த பைஞ்சு நாளில் அதை உடனே அந்த கம்பெனிக்கு திரும்பி கொடுத்துருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்னிலேருந்து நீங்கள் பாண்டு விற்காதீங்க நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எலெக்ஷன் கமிஷனுக்கு உடனே கொடுக்கணும் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள அது எலெக்ஷன் கமிஷன் வாங்கி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும் இதில் உங்களுக்கு வேலை ஒன்றும் கிடையாது எஸ்பிஐ கொடுத்த டேட்டாவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தீர்ப்பு இதில் மூணு பேர் கேஸ் போட்டிருக்காங்க ஜெயந்தா டாக்கூர் நோத்தர் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அதுக்கப்புறம் அசோ மெயின் பெட்டிஷனர் வந்து அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு என்ஜிஓ இவங்க மூணு பேரும் கேஸ் போட்டு அஞ்சு நீதிபதி ஒரு மனித தீர்ப்பு இதுதான் ரொம்ப டீசன்ட் நோட்டே கிடையாது இதில் டிசன்ட்டே கிடையாது இதில் பட் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே தப்பு நீங்கள் இன்கம் டேக்ஸ் மாடிஃபை பண்ணதும் தப்பு கஸ்டமர் இந்த கம்பெனிஸ் ஆக்டையும் மாடிஃபை பண்ணதுக்கு தப்பு நீங்கள் போட்ட ஸ்கீமே தப்பு அப்படின்னு திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இதை ஃபுல்லாக காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்ட்டும் சரி இதை அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை போட்டது பிஜேபி அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு கிளியராக இன்றைக்கி தெரியுது ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு கடையில் தான் வருது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கடையில் தான் வருது இதில் காங்கிரஸ் கட்சியில் இது மாதிரி அக்யூசேஷன்லாம் வந்தபோது பல பேர் வந்து அக்யூசேஷன் உடனே தார்மீக பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணது உங்களுக்கு தெரியும் அப்போ இதில் நம்ம என்ன கேட்கணுன்னா இன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஜட்ஜு கூட இது தப்புன்னு இது ரைட்டுன்னு சொல்லலை அப்போ இன்றைக்கி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அன்றைக்கி போட்டவர் இல்லாமல் இருக்கலாம் அருண் அருண்ஜேட்லி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அருண்ஜேட்லி தான் என் குரு என் வழிகாட்டின்னு சொன்ன இந்த யார் நிர்மலா சீதாராமன் ரிசைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கேள்வி ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் வந்து காங்கிரஸ் திமுக அவங்கள்தான் நீங்கள் வந்து பணம் அடித்தான்னு சொன்னும் கோர்ட்டில் நிரூபணம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க இன்றைக்கி உச்ச சாதாரண கோர்ட்டில் உச்ச நீதிமன்றமே இந்த தீர்ப்பை சொல்லிடுச்சு இதுக்கு மேலே அப்பீலே கிடையாது என்னது அதுவும் சிங்கிள் ஜட்ஜு இல்லை அஞ்சு ஜட்ஜும் உட்காந்து ப பரிசீலனை பண்ணி இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம் ரெவ்யூ பெட்டிஷனை அவங்க கோர்ட்டில் கேட்டு டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க ஏன்னா எவ்ரி ரிவ்யூ பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்போது நீங்கள் இந்த ராஜினாமா செய்வீங்களா ஸ்டி கேள்வி இப்போது எஸ்பிஐ எஸ்பிஐ ஏதாவது காரணம் சொவுக்கு சொல்லி இந்த டேட்டாவை எந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் வந்ததுன்னு அஃபிஷியலாக கொடுக்கணும் யார் யார் கொடுத்தாங்கங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தது மட்டும் முக்கியம் இல்லை இந்த ஆறாயிரத்து ஐநூறு கோடி யார் கொடுத்தாங்க என்னென்னி கொடுத்தாங்க அப்போ செல் கம்பெனி மூலமாக வந்திருக்க எந்த கம்பெனின்னா நஷ்டம் பண்ணிகிட்டு இருந்தது நஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் கேள்வி வரும் இந்த நஷ்டத்தில் கொடுத்த கம்பெனி வந்ததுன்னா அவங்களுக்கு நீ இங்கே என்ன செஞ்ச அந்த சம ஒன்றை கார்மெண்ட் சொல்லிட்டாது நாங்கள் இதை பண்ணோன்னு அதே சமயத்தில் அந்த கம்பெனிக்கோ அந்த கம்பெனி ப்ரமோட்டர்ஸுக்கோ எதர் ஒரு கடன் தள்ளுபடி இல்லை ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்காது நம்ம தான் பார்க்கணும் மக்கள் பார்க்கணும் ப்ரெஸ் பார்க்கணும் எந்தெந்த டேட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த டேட்டை சுற்றி ஒரு மாதம் முன்னாடியோ ஒரு மாதம் பின்னாடியோ இல்லை ஆறு மாதம் முன்னாடியோ ஆறு மாதம் பின்னாடியோ யாருக்கு என்ன ஃபேவர் நடந்திருக்குது இந்த கம்பெனிக்கெலாம் அல்டிமேட் ஓனர் யார் இதெல்லாம் பார்த்து மக்கள் தான் விழிப்புணர்ச்சியோட கிளியராக இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எங்கே போச்சுங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு கிளியராக சொல்லணும் இது தெரிஞ்சாதான் ஜனநாயகம் நினைக்கும் ஏன்னா நம்மளுக்கு பாஜக பற்றி தெரிஞ்சதுனால எதிர்கட்சி மேலே ஈடிஎவா ஏவி விடுவாங்களே தவிர நம்ம யாரும் ரிசைன் பண்ண போகிறது இல்லை இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சு ஏதாவது சால்ஜாப் சொல்லி இந்த டேட்டா வெளில வராமல் அமுக்கே ட்ரை பண்ணுவாங்க அதாவது இந்த டேட்டாவுக்கு பப்ளிஷ் பண்ணாமல் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் டைம் வாங்க ட்ரை பண்ணுவாங்கங்கிறது தான் என்னோட கருத்து இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சாராம்சம்லாம் சொல்லியிருக்கோம் அதில் வந்து இந்த அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் பார் ஒன் வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வருது ஒரு குடிமகனோட ரைட்டு பார்லிமெண்ட்டால் கூட அதை மாற்ற முடியாது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கான்ஸ்டியூஷனில் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது இந்த பர்டிகுலர் செக்ஷன் நைன்டீன் பார் ஒன் பேசிக் ஸ்ட்ரக்சரில் வருது அதனால இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த பார்லிமெண்ட் நினச்சாலும் மாற்ற முடியாது ஓகே இப்போது இந்த தீர்ப்பு இப்போது வந்திருக்க விஷயங்கள் தேர்தல் இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மாற்றமோ தொடர்போ ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது இதை பாருங்கள் நீங்கள் எப்போதுமே நியூஸில் இருக்கிறவங்க இன்றைக்கி என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க இது வந்து லாங் ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ் தட் இஸ் ஒரு ரொம்ப நாளில் வந்து இது ஒரு முதல் ஸ்டெப்பு நம்ம ஊரில் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் எப்படி பணம் வருது எவ்வளோ செலவு பண்ணுவாங்கள கணக்கு கிடையாது பட் எந்த எந்த நாட்லேயும் ஜனநாயக நாட்டில் இது ஓவர் நைட் வந்தது கிடையாது ஓவர் ஸ்டேஜ் இவால்வ் ஆகிருக்கு அமெரிக்கா முந்நூறு வருஷம் ஆகிருக்கு இங்கிலாண்டில் ஐநூறு வருஷம் ஆயிருக்கு நம்ம எழுபத்தஞ்சி வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் கிளியராக என்ன தெரியணுன்னா கடைசியாக அமெரிக்காவில் இன்றைக்கி இருக்கிறமே ஒரு குடிமகன் இவ்வளோ பணம் தான் கொடுக்க முடியும் அப்படி ஒரு கம்பெனி தான் பணம் கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் டொனேஷன் கொடுக்கறச்ச உங்கள் ஆதார் கார்டு இப்போ தான் ஆதார் அட்டை இருக்குல்ல ஸோ யார் டொனேஷன் கொடுத்தாலும் ஆதார் அட்டையோடு டொனேஷன் கொடுங்க அப்படிங்கிற சட்டம் வரும் அது இன்றைக்கே வருமா இருபது வருஷங்க வச்சு வருமானு எனக்கு தெரியாது பட் அதை அந்த அது இருபது வருஷ பயணத்துக்கு இது முதல் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கிறோம் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ